இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ, பி மற்றும் சி ஆல் ஒரு வேலையை முறையே 24, 6 மற்றும் 12 நாட்களில் முடிக்க முடியும். மூவரும் ஒன்றாக வேலை செய்தால் அவர்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இந்த கேள்வியில் ஏ ஒரு வேலையை தனியா 24 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 24 தலைகீழாக எடுத்துக்கணும் நாம். ஸோ 1/24. இது எதை குறிக்குதுன்னா, ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்குது. அதே போல் பி 6 நாளில் முடிச்சிடுவார். ஸோ அதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும், 1/6. சி 12 நாளில் முடிச்சிடுவார். ஸோ அதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும், 1/12. இப்போது நாம் இந்த பின்னங்களில் கீழே இருக்கக்கூடிய பகுதியை சமமாக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா பகுதியுமே 24 மாற்ற போகிறேன். அதுக்காக இங்கே மேலையும் கீழையும் 4 பெருக்கிறேன். ஏன்னா 6 4 பெருக்கினாதான் 24 மாறும். 1 4 4, 6 4 24. அதே போல் 12 2 பெருக்கினாதான் 24 மாறும். அதனால் மேலையும் கீழையும் 2 பெருக்கிக்கிறேன். 1 2 2, 12 2, 24. இப்போ எல்லாத்துலேயுமே கீழே பகுதி சமமாக இருக்குது. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. அதனால் 3 அளவையும் நம்ம கூட்டணும். இங்கே ஏ பிசி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, 3 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த 3 பேர்த்துலேயுமே கீழே பார்த்தீங்கன்னா, இந்த 1/24லேயும் 4/24லேயும் 2/24லேயும் எல்லாத்துலேயுமே கீழே 24 தான் இருக்குது. அதனால் கீழே 24 அப்படியே இருக்கட்டும். 1-ஐயும் 4-ஐயும் கூட்டினா 5, 5-ஐயும் 2-ஐயும் கூட்டினா 7. ஸோ இதை நாம் 7/24 அப்படின்னு எழுதலாம். 7/24 அப்படிங்கிறது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு. அப்போ அவங்க வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா, இதை நாம் தலைகீழாக எழுதிக்கணும். ஸோ 7/24 அப்படிங்கிறத தலைகீழாக எழுதுனா 24/7 அப்படின்னு வரும். இதை நான் அடிக்க போகிறேன். 7 3 21. பாக்கி நம்மக்கிட்ட 3 இருக்குது. அந்த 3-ஐ 7 வகுக்க முடியல. அதனால் அதை 3/7 எழுதிக்கணும். ஸோ 3 7/3 நாட்களில் அந்த வேலையை மூவரும் சேர்ந்து முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.